வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிகு டாக் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மொட்டேரா ஸ்டேடியத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பட் அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுருக்கும் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. சக்ஸஸ்ஃபுல்லி 250 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு ஒன் மெயின் ரீசன் இஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஃபன் வித் கசுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொன்று, ரீசெண்டாக இளையராஜா காப்பி அடித்த சாங்ஸை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். இந்த சென்ஸ் நிறைய வியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இளையராஜா பற்றி பேசினா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். லைக், அவரோட ரசிகர்கள் நம்மளை தாக்கி பல வார்த்தைகள் போடுவாங்க, எது நியாயம்னு ஃபீல் பண்ணுறவங்க சில வார்த்தைகளை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐம் ஓப்பன் டு தேட் அண்ட் ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஸோ மூவிங் ஆன் டுடேஸ் டாபிக், இட்ஸ் அபவுட் தி மொட்டேரா ஸ்டேடியம், ஆல்சோ நோன் அஸ் சர்தார் பட்டேல் ஸ்டேடியம். இது வந்து அகமதாபாத்தில் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் கூகுளில் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் எது அப்படின்னு கூகுள் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் வந்திருக்கும். பட் ஆனால் இனிமேல் அது நடக்காது. ஏன்னா நம்ம இந்தியாவில் அகமதாபாத்தில் இருக்கிற மொட்டேரா ஸ்டேடியம் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த மொட்டேரா ஸ்டேடியத்தை வந்து சர்தார் பட்டேல் ஸ்டேடியம்னு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக தே ரீநேம்ட் இட் டு நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஏன் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேடியத்தை பற்றி, அதோடய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். எப்படி இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டோட கெப்பாசிட்டி இஸ் அப்ராக்சிமேட்லி 1 lakh. அண்ட் இந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி வந்து 1,10,000 அப்ராக்சிமேட்லி. நான் சொன்ன மாதிரி சிலதில் வந்து நம்பர்ஸ் அதிகமாக போகுது, சிலதில் நம்பர்ஸ் கம்மியாக போகுது. ஸோ மேக்ஸிமம் சைட்ஸில் என்ன நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி 1,10,000 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இட் கேன் சீட் அப் டு 1,10,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் ஃபார் அ மேட்ச். கிரிக்கெட்டர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. Not only that, the features in the stadium, the features when it's outstanding and amazing. In the ground when it's spread across 63 acres and idhula mottama moon entrance irukku and 76 corporate boxes which is fully air conditioned with a capacity of 25 each. Adha thavara idhula vande oru olympic size swimming pool irukku and 4 dressing room irukku wherein the players might have a lot of privacy and இட் மைட் பி வெரி ஸ்பேஷியஸ். ஸோ இந்த ஸ்டேடியத்தை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபார்ம் பாப்புலர்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த ஸ்டேடியத்தை கட்டியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் வந்து இட் ஹேஸ் த பிக்கெஸ்ட் பார்க்கிங் ஏரியா வித் இன் அ ஸ்டேடியம் ப்ரிமைசஸ் இன் த வேர்ல்ட். ஏன்னா இட் கேன் ஃபிட் அப் டு 3,000 கார்ஸ் அண்ட் 10,000 டூ வீலர்ஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் இன் இந்தியா டு பி ஃபிட்டட் வித் எல்இடி லைட்ஸ். Yes, so these are the interesting facts about Sardar Patel, Motera or Narendra Modi Stadium. And it's a good moment for the cricketers and also for the Indian public to know that the world's largest cricket stadium is in India. மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிகு டாக்.